சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். வூகி கிரீன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆழ்வார் பொண்ணு. என் பேர் ஜூலி. நான் இங்கே லஸ்கானில் மயிலாப்பூரில் அப்பா புக் ஸ்டால் வச்சுருக்காங்க. மயிலாப்பூரில் பார்த்திங்கன்னா அப்பா தான் முதல் புக்ஸ் கடை வச்சாங்க சொல்லி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பாவும் சொல்லியிருக்காங்க. அப்பா அவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஒரு தாலுக்காவில் இருந்தாங்க. சென்னைக்கு வந்து அவங்க 13 வயசுலேயே அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க சென்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்து சினிஃபீல்டில் போயிட்டு அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, புக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உலகம் அப்படின்னுனால அவங்க வந்து இதையே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா அப்பாவுக்கு வந்து லேட் மேரேஜ். அப்பாவோட ஒய்ஃப் எங்கள் அம்மா பேர் வந்து மேரி. அவங்க அப்பா இந்து, அம்மா கிறிஸ்டின். ஓகேங்களா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி. நாங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு இந்த கடை வந்து 13 வயசில் ஆரம்பித்து இப்போது 95 தான் அப்பா தவறினாங்க. அப்பாவுக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. அப்பாவோட தொழிலை வந்து நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்கு சின்ன வயசுல இதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயம் இது. அதனால் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்து கொடுப்போம். நான் என் தங்கச்சும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 4 பேர், 4 பொம்பளை பசங்க தான் அவங்க. நான் வந்து பெரியவன். எனக்கு அப்புறம் 3 பேர் இருக்காங்க. நாங்கள் சென்னையிலே தான் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. வந்து சென்னைக்கு வந்து அவங்களா வரல. எங்கள் அப்பா வந்து வீட்டில் ஒரே பையன். அவர் நல்லா கொஞ்சம் வசதியானவங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பணன்றது பெரிய விஷயம் இல்லையா. அப்பாவோட மாமா வந்து சென்னைக்கு கூட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆசை காமிச்சு சென்னைக்கு கூட்டு வந்து நான் உன்னை சென்னையில் பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமல் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கடுக்கன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு சென்னைக்கு கூட்டு வந்து அதை கைட்டுட்டு அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுடைய மாமா. அப்போ அவங்க சென்னையில் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்தாங்க. அப்போ சினிஃபீல்டில் போனாங்க. சினிஃபீல்டில் போய் அவங்களுக்கு இஷ்டமே இல்லை அது இந்த லைனில். அதுக்கு நடுவில் அவங்க வந்து இந்த நம்ம படிக்கலை மற்றவங்களுக்காச்சு இதை வந்து நம்ம வந்து பயன்படுற மாதிரி ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தாங்க. லஸ்கானில் சுகுரி கிளாஸ் எதில் ஆரம்பித்தாங்க அவங்க கடை. அப்போ வந்து அப்போ இருக்கிறவங்க அந்த அமிர்தாஞ்சி ஓனர்லாம் வந்து நான் பேப்பர் கொடுக்குறேன் நீ வந்து இதை வச்சு பண்ணினாங்க. பேப்பரோட புக்ஸு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேப்பர் எடுத்து புக்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏரியாவில் எங்கே இருந்தாலும் அப்பா சைக்கிளே போய்ட்டு புக்ஸ் கொண்டு வந்து நிறைய சேமித்து வச்சாங்க. யார் புக்ஸ் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுப்பாங்க அப்பா புக்ஸு. இல்லாத பசங்களுக்கு ஃப்ரீயாக கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அப்பாவுக்கு தேவை வந்து பசங்க நல்லா படிக்கணும், அது ஒன்று தான். படிப்பு இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியுன்ற அப்பாவோட இது. அதனால் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப கம்மியாகவும் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து அப்பாவை தேடி புக்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஐயா வந்து புக்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு புக்ஸ் தேடி வந்தாங்க. அப்பா புக்ஸ் அந்த புக்ஸு ட்ரை பண்ணி பார்த்து வாங்கி வீட்லேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்பா வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. அப்போ அதுக்கப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து ரவுசியம் இருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு இந்த கடை இங்கேருந்து எடுக்கக்கூடாது, இதனால் நிறைய பேர் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எல்லாருமே வந்து வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போனதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேஷனில் நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்லாம் வருவாங்க. அந்த காலத்து ஆக்டர்லாம் வருவாங்க. மயிலாப்பூர் கிளப்புக்கு வந்து சோ நாகேஷ்லாம் வருவாங்க. அவங்கள தினபிரிகா அவர் பார்த்து அப்பா பார்த்து பேசிட்டு ஏதாவது புக்ஸ் வாங்கிட்டு பேசிட்டு போவாங்க. ஆனால் சோ வந்து நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. பழைய ஆக்டர்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் தேவிகா நடிகை பழைய ஆக்டர் தேவிகா அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய தம்பி வருவாங்க. அப்பா இல்லாத ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருந்து அவர் இல்லையே அப்படின்னு அந்த ஃபீல் வந்து நிறைய பேர் இருக்குது. அதேமாதிரி அப்பாவை வந்து புக்ஸ் வாங்கி படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்க அப்பா கேட்டு வரப்ப தப்பா இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனுஷனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவருடைய ஃபீலிங் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. எங்கள் அப்பா படிப்பு வந்து ரொம்ப கம்மியாக படிச்சிருந்தாலும் புக்ஸை பற்றி ஃபுல்லாக அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். எது கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போயாச்சும் புக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் புக்ஸு. எவ்வளோ புக்ஸ் இருந்தாலும் கரெக்டாக அப்பா புக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எங்கள் கடை பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசல்லேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு வேறு இருக்கும். அதெல்லாம் தாண்டி நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. அதான் சார் மயிலாப்பூர்லேயே அப்பா மட்டும்தான் வச்சுருந்தேன். நிறைய புக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும்தான்.
நான் இந்த ஆழ்வார்னுடைய புஸ்தக கடைக்கு கிட்டத்தட்ட 45 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். அது ஆழ்வார்கிட்ட வந்தோம் அப்படின்னா அது ஒரு புத்தக சுரங்கம். 50 வருஷத்துக்கு முந்தின புக்கு, 100 வருஷத்துக்கு முந்தின புக்கு கூட அவர் வச்சுருப்பார். ஈவன் நியூ புக் ஷாப்ஸில் கிடைக்காத சில புக்ஸு கூட இங்கே கிடைக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில், மயிலப்பூர் ஏரியாவில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, லாயர்ஸு இவங்கெல்லாம் அதிகம். ஸோ அவங்க வெளிநாட்டில் வாங்குகிற புக்ஸு படித்து முடிச்சுட்டு, இல்லை அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரேர் புக்ஸ் எல்லாமே அவங்க ஆழ்வார் கடையில் கிடைக்கும். ஆழ்வாருடைய மனைவி மேரியம்மாள் அவங்களும் வந்து புஸ்தக வியாபாரத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. ஆழ்வாருடைய குழந்தைங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இங்கே வந்துடுவாங்க. ஸோ இது இங்கே வந்தோம்னா ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். வர கஸ்டமர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இங்கே வர்றதுனால எல்லாருமே நல்ல பழக்கமாக இருப்பாங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸும் இருக்கும். டெக்ஸ்ட் புக் இருக்கும், கதை புஸ்தகம் இருக்கும், ஆன்மீக புக்ஸ் இருக்கும், லா புக்ஸ் இருக்கும், லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கும், ஃபிலாசபி புக்ஸ் இருக்கும், ஆன்மீக புக்ஸ் இருக்கும். இங்கே இல்லாத புக்ஸே இருக்காது. எல்லா தரப்பட்ட புக்ஸும் இங்கே கிடைக்கும். ஓகே, ஒன்லி குறை என்ன அப்படின்னா அதை சப்ஜெக்ட் வைஸ் அடுக்கி வைக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் இங்கே ஒரு பெரிய குறை. ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் நம்ம உள்ள நுழைஞ்சு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து மயிலாப்பூர் லஸ்லேருந்து வெளியில் தனியாக வீடு பார்த்துட்டு போனோம். ஆனால் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. அப்பா வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, அவங்க செப்பல் கூட போட மாட்டாங்க. அப்பா எதுக்குமே ஆசைப்படாத ஒரு அப்பா, செப்பல் போட மாட்டாங்க, சட்டை போட மாட்டாங்க, வெறும் அந்த வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி அப்பா பார்த்தீங்கன்னா லஸ் தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கனால புக்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மற்றபடி அவங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அவருக்கு. அம்மா, அப்பா, பொண்டாட்டி, பசங்க, உலகம் எல்லாமே இந்த புஸ்தக கடை மட்டும்தான். அவர் அப்பா உயிர் வரைக்கும் அவர் ஞாபகம் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது. நாங்கள் இங்கேருந்து ஒரு வயசுக்கு அப்புறம் இங்கே அங்கே வீட்டுக்கு போனதுக்காக அப்பா வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சுது, படுக்கவே முடியல. அப்பா இங்கே தான் படுத்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு தொந்தர் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு போனோம். ஒரே ஒரு நைட்டு தான் இருந்தாங்க. மறுநாள் காலையில் அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டில் வழுக்கி விழுந்து கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் கிளாஷ் ஆகி அதோ நாங்கள் வந்து அப்பா கடைக்கு அனுப்புறதில்லை. 15 நாளைக்கு ஒரு டைம் கடைக்கு கூப்பிட்டு வருவோம். அப்பாவை நாங்கள் கூப்பிட்டு வந்தால் அவங்க வந்து 2 நாள் இங்கே தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க. புக்ஸை பார்த்தோன்னா சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், இங்கே இருந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துடுவாங்க. நாங்கள் தொல்லை பண்ணி அவர் வந்து அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமா அம்மாவே ஒரு 6-7 வருஷம் அம்மாவே தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வருவோம் போவோம் அவ்வளோதான். மற்றபடி அம்மா தனியாக பார்த்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு எல்லாமே இங்கே தான். எங்கள் கடை பார்த்திங்கன்னா கடை மாதிரி இருக்காது, வீடு மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு ரூம் மாதிரி, அங்கேயே நாங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க எங்கள் கடைக்கெல்லாம், ரொம்ப ஆசையாக வருவாங்க. எங்கள் வீடு வேறு மாதிரி இருக்குது, உங்கள் வீடு வேறு மாதிரி இருக்குது. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா புஸ்தகத்திலே கட்டப்பட்ட வீடு எங்கள் வீடு. எங்கள் அம்மா எங்களை வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எங்களுக்குன்னு உள்ளே வந்து பேட்டரி போட்டு டிவி வாங்கி வச்சுருவாங்க. எல்லாமே எங்களுக்கு இங்கேயே இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் ஒரு காலம் லஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது சொல்ல முடியல. கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு பிஸ்னஸ். கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த புக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு. தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு. கொரோனாவில் வந்து புக்ஸும் வரவோ இல்லை, வியாபாரமோ இல்லை. எங்களுக்கு வாடகை சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ அப்படி போகுது. மழை வந்தாலும் எங்களுக்கு வந்து கஷ்டம்தான், புக்ஸ் நனையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் மெட்ரோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ வந்தால் எங்கள் கடையை நாங்கள் எங்கே மாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா மயிலாப்பூர் தான் வந்து ஒரு ஃபேமஸான இடம். ஒன்று, ரெண்டாவது வந்து இங்கே தான் எல்லாருக்குமே தெரியும். எங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வருவாங்க. மயிலாப்பூர் வந்தால் புக் ஸ்டால் வந்து இங்கே இருக்குது, நம்ம புக்ஸ் வாங்கலாம். இந்த இடத்த மாற்றிட்டா வந்து கஸ்டமர் வருவாங்களான்றது சந்தேகம் தான். எங்களுக்கு தயவு பண்ணி எங்களுக்கு வந்து மயிலாப்பூர்லேயே எங்கன்னா இங்கே இதே இடம் எங்களுக்கு என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்களுக்கு நோ சொல்லுங்க. வூகி கிரீன் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏனி சுத்தம் செய்யலாம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்.